ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சைரா என் உயிரின் உயிரானவர்களே, நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் நம்மளோட சாயப்பா வந்ததுக்கப்புறம் நடந்திருக்குதுன்னா அதை நினச்சி பெருமைப்படுங்க. அந்த திருப்பு முனை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், இல்லை சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். எப்படி சந்தோஷத்தை கொடுத்தா நம்ம அதை மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி கஷ்டத்தை கொடுத்தாலும் நீங்கள் அதை மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணுங்கன்னா தான் அதனுடைய பவர் என்னன்றது அறுவடை பண்ணும்போது நமக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய மனுஷங்க கஷ்டங்கள் வந்தால் பயப்படுறதோ, சந்தோஷங்கள் வந்தால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு வெற்றி தனக்கு கிடைச்ச மாதிரியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வெற்றிலையும் தோல்வி இருக்குது, தோல்வியிலையும் வெற்றி இருக்குது. நம்ம ஆன்மீக வாழ்க்கை வாழறவங்க எல்லாருக்கும் தோல்வியில் நிச்சயமாக வெற்றிகள் இருக்குது. இதை மாற்றவே முடியாது. உங்களோட மனப்பக்குவம் அந்த அளவுக்கு மாறி இருக்கணும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எது வந்தாலும் அதை சயப்பா மேலே பாரத்தை போட்டு எடுத்துக்கோங்க, அதை ஏற்றுக்கோங்க. வலி வந்துச்சுன்னா அந்த வலியை அப்படியே ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பெரிய கஷ்டங்கள் வந்துச்சுன்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. எந்த அளவில் அந்த கஷ்டம் வருதோ அதே அளவில் சிந்தாமல் சிதறாமல் அக்செப்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அதை அக்செப்ட் பண்ணனா தோக்க மட்டும்தான் முடியும். சில மனுஷங்க தோல்வி வந்தால் அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. அந்த அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதால தான் தோல்விக்கு மேலே தோல்விகள் வருது. பல தோல்விகளுக்கு சொந்தக்காரராக இருப்பதற்கு மெயினான காரணம் என்னென்னா, எந்த ஒரு தோல்வியையும் நான் விரும்பலை. நீங்கள் விரும்புனீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவீங்க, நீங்கள் விரும்பலை. நாம் பண்ணக்கூடிய சின்ன தப்பு தான் பெரிய தப்பாக வந்து நிறுத்துது. அதை மட்டும் மைண்டில் வைங்க. அப்போ நீங்கள் கவலைப்படுறதால எந்த பிரச்சனையும் தீரலை. அப்போ நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த பிரச்சனையை எடுத்துக்கலை, அக்செப்ட் பண்ணலை, அதை முழுமையாக ஏற்றுக்கலை. நம்ம ஒரு காலத்தில் மாளிகை வீட்டில் இருந்திருப்போம், இப்போ வந்து ஒரு குடிசை வீட்டில் வாழறோம். இன்றைக்கி குடிசை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்றது தான் நிச்சயம். மாளிகை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்றது ஒரு கடந்த காலம். செத்து போனவன் எப்போ மறுபடியும் திரும்பி வர முடியாதோ, அதே மாதிரி கடந்த காலத்தில் இருந்த எந்த ஒரு விஷயமும் திரும்பி வரப்போவது இல்லை. அது வெற்றியாக இருக்கட்டும், தோல்வியாக இருக்கட்டும், 10 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் உங்களை பார்த்து கைத்தட்டுச்சு, இப்போது உலகம் உங்களை பார்த்து கைத்தட்டலை, கைக்கொட்டி சிரிக்குது. அப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன், இப்போ ஏன் பார்த்து கைக்கொட்டி சிரிக்கிறீங்கன்னு உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்க முடியுமா? அது அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிடுச்சு. அங்கே இருந்தோம் வாழ்ந்தோம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிறோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இதுதான் நிஜம்.
அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணுற மாதிரி மனசில் 100% இந்த தோல்விக்கு பொறுப்பு என்னோடது, நான் இதை உள்வாங்கிக்கிறேன், நான் இதை எடுத்துக்கிறேன், இந்த பெயின் எனக்கு சொந்தமானது, இந்த பெயினை நான் எடுத்துக்கிறேன், இந்த வலியை நான் எடுத்துக்கிறேன், இந்த தோல்வியை நான் எடுத்துக்கிறேன், இந்த அவமானத்தை நான் எடுத்துக்கிறேன், அப்போ தான் நான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை ஒரு மனுஷனுக்கு வந்துடுச்சுன்னா, அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாளிகையில் இருந்தான் இல்லையா, அந்த மாளிகை விட பெரிய மாளிகையில் அவன் வாழ்வான். இதுதான் வரலாறு. அடிபட்ட மனிதர்கள் தான் வாழ்ந்ததா சரித்திரம். அழுது புலம்பிய மனிதர்கள் வீழ்ந்து தான் சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்காங்க. வாழ்ந்து இல்லை, வீழ்ந்து. ஒரே நாள் மாதிரி அடுத்த நாள் இருக்காது. ஒன்றும் இல்லை, நேற்று இருந்த மனநிலையில் அதே மனநிலையில் இன்னைக்கு இருக்கிறோமா, இன்னைக்கு இருக்கிற மனநிலையில் நாளைக்கு இருப்போமா, யாருக்கு தெரியும். நான் நேற்று எப்படி இருந்தேன், ரொம்ப டயர்டாக இருந்தேன், என்ன ஹெவி ஒர்க், ஒரு சில விஷயங்களால் கொஞ்சம் டயர்டு, மைண்ட் அளவில் டயர்டு. ஏன்னா நேற்று கெஸ்டெல்லாம் வந்திருந்தாங்க, என்ன ஃபியூச்சர் அப்படி இப்படின்னு சொல்லி கேள்விகளால் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா அவங்க அப்படி தான் கேட்பாங்க, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஓகே, அதை நான் தப்பு சொல்லலை, குறை சொல்லலை. பட் நம்மளுடைய விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சி பேசுகிறது தப்பு. அப்போது நம்மளுடைய விஷயத்தை அவங்க முழுசாக ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒரிஸ் தான் வரும். அதில் எந்த விதமான அமைதியோ சாந்தமும் கிடைக்காது. பட் அவங்க சொல்கிறத உள்வாங்கிக்கிட்டு, எஸ் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, கடவுளுடைய சித்தம் என்னவோ அது நமக்கு அப்படின்னு சொல்லி, அதனால் அந்த ஒரு டயர்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இன்னைக்கு இட்ஸ் வெரி கிளியர், ஏன்னா தெளிவு கிடைக்கும். நம்ம கூடவே இருந்து குழப்பிக்கிட்டே யாரும் இருக்க போகிறதில்ல. வந்தாங்க, பார்த்தாங்க, போனாங்க. அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நடந்திருக்குது, அவ்வளோ நடந்திருக்குது, ஏன் இவங்க புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிகிட்ருக்காங்க, நான் வந்து அப்படியா இப்படியா, இது தேவையில்லை. அப்போது 10 மனிதர்களும் ஒருத்தவங்க இருக்குதுன்னா ஒருத்தங்க இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒருத்தங்க இல்லைதான் இல்லைன்னா ஒருத்தங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எது இருக்குது எது இல்லைன்னு நம்ம யோசிக்கணும். நம்ம சாயப்பாவோட வழியில் நின்று யோசித்தா அதில் இருந்து நமக்கு அத்தனை விஷயங்களும் புலப்படும். அப்போ நேற்று மாதிரி இன்றைக்கி இல்லை, இன்றைக்கு மாதிரி நாளைக்கு இல்லை. இப்போ வந்திருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் இந்த நிமிஷத்தில் கடந்து போயிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்றத கடவுள் பார்த்துக்கிட்டோம். ஒரு குருவி, ஒரு காக்கா, ஒரு நாய், இது மாதிரியான மிருகம், விலங்குகள் நாளைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நினச்சா வாழுதுங்க. இப்போ மனுஷன் மட்டும் ஏன் வந்து நாளைக்கு கிடைக்குமா நினைக்கிறான், நாளைக்கு கிடைக்குமா, நாளைக்கு வாழ்வேனா அப்படின்னு நினைக்கிறவன் இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் அவன் எடுக்கிறான். எதை எடுக்கிறான், நம்பிக்கையை எடுக்கிறான். அப்போ நம்பிக்கையை எடுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவனுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும், எப்படி செல்வம் இருக்கும், எப்படி பேர் இருக்கும், எப்படி புகழ் இருக்கும், எப்படி நல்லது நடக்கும். அப்போ அடிப்படை காரணம் என்னன்னா, வழியை அக்செப்ட் பண்ணலை. இந்த சூழ்நிலை எனக்கான ஒரு சூழ்நிலை, இதை நான் உள்வாங்கிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கும்போது நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி இந்த வருத்தத்தில் இருக்கும்போதும் நான் சந்தோஷமாக தான்டா இருப்பேன்.
அப்படின்னு மனசில் உள்வாங்கி உங்களுடைய செயல்களை வெளிப்படுத்தணும். ஆனால் மனசில் என்ன உள்வாங்குகிறோம்? சோகம், தீராத துன்பம். இதை உள்வாங்குறீங்க, ஏன் வாங்குறீங்க? ஒரு கடைக்கு போயிட்டு விஷயத்தை வாங்குவோமா, இல்லை ஆரோக்கியமானதை வாங்குவோமா? நம்ம எல்லாமே விஷத்தை தான் வாங்குகிறோம். விஷத்தை வாங்கி நான் ஏன் ஆரோக்கியமான வாழ்க்கை வாடலைன்னு சொல்லி நம்ம ஏங்குறோம். எவ்வளோ முரண்பாடுகளாக இருக்குது பார்த்தீங்கல்ல. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த வழியை அக்செப்ட் பண்ணால் மட்டுமே. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணலைன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. தோல்வியை உள்வாங்கணும், அவமானத்தை உள்வாங்கணும். உள்வாங்கி அதை வெளிப்படுத்துறது எப்படி இருக்கணும்னா, இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாருடைய வீட்டிலையும் வாஷிங் மிஷின் இருக்கும். ஓகே, எல்லாருடைய வீட்டிலையும் வாஷிங் மிஷின் கிட்டத்தட்ட இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? துணியை போடுறோம், தண்ணியை திறந்து விடுறதுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், இல்லை டேபை திறந்து விடுறோம், அதில் சோப்புத்தூள் போடுறோம், அழுக்கான துணியை உள்ள தூக்கி போடுறோம். ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் துணி வெளுத்து போய் இருக்குது. போனது அழுக்கான துணி, வந்ததோ வெளுத்து போன துணி, அழுக்கு நீக்கப்பட்ட துணிகள். அந்த துணியில் ஒரு மாதிரியான வேர்வை ஸ்மெல் இருக்கும், அழுக்கு நிறைஞ்சிருக்கும். ஆனால் வெளியில் வந்த துணியோ, போட்ட துணி வரல. ஏன்னா அந்த சோப்பு தண்ணி எல்லாம் அந்த துணியோட விஷயத்தை மாற்றுது. அப்போ ஆன்மீகன்றது தான் அந்த சோப்பும் தண்ணியும் மாதிரி. அந்த அழுக்கு இருக்கு பாருங்க, அது துன்பம். அந்த துன்பத்தை இந்த ஆன்மீக கடவுள் வழிபாடு என்ன பண்ணுதுன்னா, அது டோட்டலாக வந்து சுத்தப்படுத்துது. சுத்தப்படுத்தி எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதோ அதை விட வெளிர் வெண்மையாக வெளியில் கொடுக்குது. இல்லைப்பா, இது வந்து இந்த துணி சரியில்லை, இந்த துணி அழுக்காயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டுற முடியுமா? ஒரு 5,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறீங்க, உடனே காஃபி இல்லை டீ ஏதோ சம்திங் பட்டுடுச்சு, உடனே என்ன பண்ணுறோம்? லாண்ட்ரிக்கு போடுறோம், லாண்ட்ரியில் சொல்லி கொடுக்குறோம், இது 10,000 ரூபா துணிப்பா பார்த்து கரை போகணும், துணியை கிழிச்சிடாத, ரொம்ப அதிகமாக கெமிக்கல் யூஸ் பண்ணி அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சனாக இருந்தால் இது பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்வான். ஒருவேளை அவன் சுத்தமாக புதுசு அப்படின்னா கெமிக்கலை அதிகம் போட்டு கிழிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். இப்போ நீங்கள் அவனை என்ன பண்ணுவீங்க? சண்டை போடுவீங்களா, இல்லை பரவாயில்ல அக்செப்ட் பண்ணுவீங்களா? அதே மாதிரி தான் இதுவோ, துணியை தூக்கி போட முடியாது. தோல்வி வந்துருச்சுன்னா அது வேறு பக்கம் தூக்கி எறியவே முடியாது. ஆனால் எல்லா மனுஷங்களும் தோல்வியை என்ன பண்ணுறோம்? தூக்கி எறிகிறோம். யார் மேலே? பக்கத்தில் ஒருத்தர் எவன் உட்காந்துருக்கானோ அவன் மேலே தூக்கி போடுறோம். இந்த தோல்விக்கு இவன் தான் காரணம். ஓகே, சொல்லிட்டு போங்க. நீங்கள் உண்மையாக புரியாத வரைக்கும் தோத்துக்கிட்டு தான் இருப்பீங்க, ஜெயிக்க முடியுமா? உங்களுக்கு உண்மை புரியலை, வாழ்க்கை புரியலை, நீங்கள் போகிற பாதை நீங்கள் சரியான பாதையில் போகாமல் வேறு தப்பான பாதையில் போயிட்டு எங்கே நான் போகிற சேரக்கூடிய இடம் அப்படின்னு நீங்கள் கேள்வி மேலே கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க. போகிறவன் வரவன் எல்லாம் நீங்கள் திட்டுறீங்க. நானும் இவனை மாதிரி தானே போனேன், ஆனால் அவன் அவன் இடத்துக்கு போயிட்டான், நான் ஏன் போகலன்னு. ஏன்னா அவன் போனது சரியான பாதை. நீங்கள் அவனை எதுக்கு ஃபாலோ பண்ணீங்க? அவன் போகிறான், நான் ஃபாலோ பண்ணுறேன். அவன் போகிற இடத்துக்கு நீங்கள் போக முடியுமா? இப்படி தான் வாழ்க்கையில் நிறைய பேர் தனக்கு பிடிச்ச தொழிலை வந்து விட்டுடுறாங்க. ஏன்னா லாபம் கம்மி, வேலை ஜாஸ்தி. அவர் பாருங்க, சிம்பிளாக 4 மணி நேரம் போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, நானும் ஏன் முடியாது அப்படின்னு நினச்சி அவர் என்னென்னலாம் பண்ணுறாரோ இவன் பண்ணுறான், இருக்கிறதும் போயிடுச்சு.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொழிலும் நம்ம பல பல ஜென்மத்தில் செஞ்சது தான். நான் எனக்கு கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கேன்னா இதுக்கு முன்னாடியும் நான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தூதுவர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாட்டுக்கு வந்து தூதுவரை அனுப்பி வைக்கிறது ஏதோ சம்திங் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருந்திருக்கலாம். அப்போ எனக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டு எனக்கு செட் ஆகுது. நானும் தோத்தேன், தோல்விகள் மேலே தோல்விகள் வந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க மாற்ற சொன்னாங்க தொழில, ஆனால் எனக்கு மாற்ற விருப்பம் இல்லை. அது எப்படி தோக்க முடியும் அப்படின்னு, ஏன்னா எனக்கு பிடிச்ச ஃபீல்டு, ஆனால் நின்னமா இல்லையா அதான். அப்போது ஒவ்வொரு தொழிலும் சரியில்லை சரியில்லைன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் தொழில் செய்யவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணலன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. அக்செப்ட் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அதுதான் ஆன்மீகம், அதுதான் தெய்வீக வழிபாடு. அந்த அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு மன தைரியத்துக்கு தான் நம்ம கடவுளோட உதவியை நாடுறோம். சில பேர் கேட்குறாங்க இல்லையா, என்னங்க கடவுள் விதிப்படி தானே வாழ்க்கை, விதி இருக்கும்போது கடவுள் எதுக்கு, குரு எதுக்கு? இதை நம்ம மட்டும் கேட்கல, சச்சரிதமில்ல அங்கேயே ஒரு பெரிய டிஸ்கஷன். அப்போ வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் வழிபாடு எதுக்குன்னா மனம் தெளிவு பெறுவதற்கும் தெளிவான ஒரு பார்வைக்கும் அறிவை புனிதப்படுத்துவதற்கும் ஒரு இடம்தான் இந்த தெய்வீக வழிபாடு. உங்கள் மனசு சாமியை நினைக்க நினைக்க என்ன ஆகுதுன்னா மனசு தூய்மை அடையும், புனிதம் அடையும், தேவையில்லாத குப்பைகள் சேர்க்காமல் இருக்கும். இந்த தேவையில்லாமல் குப்பைகள்லாம் என்னென்னது, நம்ம வீடு ஒரு 10 பேர் வருவாங்க, அந்த 10 பேர் 10 விதமான கருத்துக்களை சொல்லிட்டு போவாங்க. ஒருத்தன் சொல்லுவான் செய்யவே செய்யாத செஞ்சால் நீ ஒன்றுமே இல்லாமல் போயிடுவன். இன்னொருத்தன் சொல்லுவான் நீ செய்ய பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்படி தான் பல மனிதர்கள் பலவிதமான கருத்துக்களை பதிவதற்காக நம்மிடம் வருவார்கள், வந்து தான் தீருவார்கள். அந்த குழப்பத்தில் இருந்து நீங்கள் விடுதலை அடையணுன்னா தான் கடவுளுடைய வழிபாடு உங்களுக்கு தேவையாக இருக்கு. அது என்றைக்கும் இருக்கணும், அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 1 ஹவர் யாருக்கு, உங்கள் மனது கடவுளுடைய பாதத்தில் சரணாகதி அடையணும். மீதி இருக்கிற 23 மணி நேரம் இட்ஸ் அ கோல்டன் ஹவர்ஸ். தெய்வ வழிபாடு, மனதுருகி பண்ணக்கூடிய பிரார்த்தனை, கடவுளை ஆனந்தமாக தேடக்கூடிய மனப்பக்குவம், இது இருந்துச்சுன்னா மீதி 23 மணி நேரமும் நீங்கள் களைப்பில்லாமல் வேலை பார்க்கலாம். நீங்கள் அதை 1 ஹவர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நோஞ்சானா தான் இருக்கணும். தோல்விகள் தான் வரும், மனசு பக்குவப்படாது, மனசில் தேவையில்லாத பாரங்கள் இருக்கும், தேவையில்லாத குப்பைகள் இருக்கும், மனசு ஒரு இடத்துல நிற்காது, பாவங்கள் செய்வதற்கும் அது வழிவகுக்கும். இதெல்லாம் நம்ம உணரணும்ல, இதை என்னைக்கு உணர்றது, என்னைக்கு நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறது? நம்ம கூட பிறந்தவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, நாம் இன்னமும் காரணத்தை அடுக்கு 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 அடுக்குன்னு அடுக்கிறோம். உங்களுக்கு அந்த தெளிவான புத்தி எங்கே வேலை செய்யலைன்னா மனம் குழம்பிய நிலையில் இருக்கு. இவங்க இதை பண்ணுவாங்களோ அதை சொல்லுவாங்களோ நம்ம எப்படி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஒரு குழப்பமான நிலை. யாராக இருக்கலாம் காலையில் 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு தூக்கம் வருதோ அவங்க அத்தனை பேரும் குழப்பமான நிலையில் இருக்கக்கூடிய குழப்பவாதிகள். ஏன்னா அவங்க மனசு கண்டதை யோசிச்சு யோசிச்சு குழம்பி போய் தெளிவு கிடைக்காம. ஒரு மனுஷன் ஓடுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஓடுறான்,
அந்த 5 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் தெளிவாக இருப்பானா மயக்கமாக இருப்பானா யோசிச்சு பாருங்க. ஓட ஓட என்ன ஆகுது, உள்ளுக்குள்ளே இருக்கிற அத்தனை தண்ணியும் வெளியில் வந்துருச்சு வேர்வையாக, உடம்புல நீர் சத்து இல்லை, கண்ணு சுருகுது, மயக்கம் போட்டுடுறான். அதே மாதிரி தான் அது உடம்புக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்குது, மனசில் இருக்கிற குழப்பத்துக்கும் ஒரு மயக்கம்தான். காலையில் சாப்பிட்டு 9:30 பக்கமாக படுத்து தூக்கம் வந்தும் தூக்கம் வராமல் 10:30 படுத்தாங்கன்னா 12:00 வரைக்கும் தூங்குறாங்க. கேட்டால் எனக்கு மைண்டு சரியில்லை, மைண்டில் வர குழப்பங்களுக்கு அதுக்காக தான் காலையில் பகல் தூக்கம் இல்லை காலை தூக்கம். ஒரு மணிக்கெல்லாம் தூக்கம் பிச்சுக்கிட்டு வருது, நைட்டுக்கு 10 மணிக்கு தூங்குற மாதிரி. ஆனால் இவர்கள்லாம் நைட்டில் வந்து ஆந்த மாதிரி முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த மனுஷனுக்கு காலத்தை சரியாக பயன்படுத்திக்காம கண்ணா பின்னான்னு பயன்படுத்துகிறாங்களோ அவங்க அனைவரும் குழப்பவாதிகளே. இதில் வேலைக்கு போகிறவங்களோ விட்டுருங்க, ஏன்னா அது பொழப்பு, வர வழி இல்லை, அது கண்ணை முழிச்சு தான் ஆகணும். நான் அவங்கள சொல்லலை, நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேதுன்னா நீங்கள் பகலெல்லாம் தூங்கிட்டுருக்கீங்க. உலகம் விழிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் தூங்குறீங்க, உலகம் தூங்கும்போது நீங்கள் விழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி வரும்போது தான் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை படிப்படியாக எடுக்கிறான். நைட் எனக்கு 10 மணிக்கு அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வரும், காலையில் விடிய காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா அவன் வாழ்க்கையில் படிப்படியாக உயர்வு நிலைக்கு போய்கிட்டே இருக்கான். அப்போது குழப்பங்களுக்கு காரணம் தூக்கம். அந்த தூக்கம் வந்தால் தூங்கி ஆகணும், இல்லாட்டி தலைவலிக்கும். நிறைய பேருக்கு பகலில் தலைவலிக்குதா, ஹெல்த் இஷ்யூஸில் 30% தான், மீதி 70% ஓன்லி ஃபார் தட் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கும். நான் ஒன்று கேட்குறேன், ஒரு மிஷின் போடுறீங்க, ரொம்ப நேரம் அந்த மிஷின் சுற்றிக்கிட்டே இருக்குது, ஹீட் ஆகுமா ஹீட் ஆகாதா? ஒரு மிக்சியாக போடுறீங்க, மிக்சி வந்து ஒரு 2 நிமிஷம் போடுறீங்க, மறுபடியும் 0 கொண்டு வரீங்க, மறுபடியும் போடுறீங்க, மறுபடியும் 0. இப்படி ஒரு 10 நிமிஷம் மிக்சி போடுங்களேன் பார்க்கலாம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், இல்லை ஒரு 1/2 மணி நேரம், ஏன்னா சில மிக்சி அப்படின்னு தெரியாது, ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மிக்சி போடுங்க, கண்டிப்பாக காயில் போகும். ஏன், சூடாகுது, அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது, அது சூடாகுது. ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு விதமானது. சில மிஷின் 5 மணி நேரம் ஆனாலும் ஒன்றும் பண்ணாது. நான் வந்து மிக்சியை சொல்லலை, வேறு ஏதாவது மிஷினை சொல்கிறேன். வாஷிங் மிஷின்லாம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் விச்சு சாயிரம் தான் இந்த டிப்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க வாஷிங் மிஷின். அந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஓடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதே வாஷிங் மிஷின் 24 மணி நேரம் ஓடிச்சுன்னா என்ன ஆகுது, ஹீட்டில் காயில் கட்டு. அப்போ நம்ம மூளைக்கு தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்து கொடுத்து மூளை சூடாகுது. டே மண்டை சூடாகிறதுக்குள்ள ஓடிடுறான்றாங்க இல்லையா. அந்த மண்டை சூடு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஓயாமல் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, சூடு அதிகமாகி தலைவலி, இது மாதிரியான அத்தனை உபாதைகளும் ஒரு மனுஷனுக்கு வந்துடுது. அப்புறம் அவன் எங்கே ஆரோக்கியமாக வேலை செய்வான்? இதெல்லாம் நாம் புரிஞ்சிக்காம என்னுடைய தப்புக்கு காரணம், என் வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு காரணம், ரோட்டில் எவ போகிறானோ அவன் தான் காரணம். இந்த ஆட்டோக்காரர் சரியாக வந்திருந்தா நான் பாஸ் ஆகியிருப்பேன். இதெல்லாம் ஒரு கதையாக போயிடுச்சு. ஆட்டோக்கார் கரெக்டான நேரத்துக்கு, இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் கேட்கக்கூடிய ரீசன்ஸ். இதெல்லாம் இந்த அண்ணா நான் இப்படி சொல்லிட்டேன், நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் யாருடைய ஊரையும் யாருடைய பெயரையும் நான் என்றைக்கும் அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான அனுபவத்தை சொல்லும்போது அது இன்னும் பல பேருக்கு அது நல்லதாக இருந்தால் ஓகே இப்படி வாழணும்னு, அது தப்பாக இருந்தால் ஓ இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு புரிதலுக்கு எல்லாருக்கும் போய் சேரட்டும். இட்ஸ் வெரி சிம்பிள். என்னோடய வாழ்க்கையில்
நான் தோத்துக்கிட்டு இருக்கும்போது நான் பல பேர் காரணத்தை காட்டினதால் அந்த தோல்விகளை இருந்து வரவே முடியல, பல தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னுடைய மனம் பக்குவப்பட்டதுக்கப்புறம், தோல்விகளை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் வெற்றிகள் வர ஆரம்பமாச்சு. அப்போ அந்த புத்தி அப்போவே இருந்திருந்தா இன்னும் நல்லா டெவலப் ஆகிருக்கலாம். அப்போ நம்ம மனசில் இருக்கக்கூடிய மோசமான சிந்தனைகள் சொல்லுவாங்க, எனக்கு ஏன்பா நீ உனக்கு பிஸ்னஸ் இவ்வளோ லாஸ் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை ஹைலைட் பண்ண. அவங்கக்கிட்ட அது இருந்தது சார், என்கிட்ட இல்லை, இருந்திருந்தால் அவனை விட ரெண்டு மடங்கு நான் சக்ஸஸ் பண்ணியிருப்பேன் ஃபீல்டில். என்னுடைய திறமையெல்லாம் அவனால் ஒன்றுமே இல்லை தெரியுமா, அவங்ககிட்ட அது இருக்குது அதனால் அவன் ஜெயிக்கிறான், என்கிட்ட அது இல்லை அதனால தான் நான் தோத்தேன். இப்படி தான் நான் உண்மைன்னு நினச்சி சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம்தான் தெரியுது அது எல்லாமே பொய்யே, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நம்மளாக வந்து ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி நம்ம அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான பொழப்பு பழைக்கக்கூடாது. இது தப்பு, இது பாவம், இனிமேல் நம்ம தப்புக்கு நாம் தான் காரணம். ஏன் மற்றவங்கூட நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்கோம்? அந்த மாதிரியான மனப்பக்குவம் வந்ததுக்கு காரணம் சாயப்பா கிட்ட நெருங்கும் போது மட்டுமே. அப்போ நம்ம வழியை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் கடவுள்கிட்ட போய் சேர முடியும். வழியை ஏற்றுக்காத எந்த மனிதர்களும் கடவுள்கிட்ட 100% போகவே முடியாது. ஒரு 1-10% வேணால் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வழியை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கடவுளை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கே அது வேறு பார்வை. வழியை அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் கடவுள் பார்க்குற பார்வை முற்றிலும் வேறுபட்ட பார்வை. அப்போ என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா உன் கோயில் உண்டியில் 100 போடுறேன், 1000 போடுறேன், 10000 போடுறேன், 10 சாப்பாடு போடுறேன், இந்த மாதிரி நம்ம பேசுவோம். நம்ம வழியை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம். ஆனால் வழியை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் செய்வீங்கன்ற ஒரு விஷயத்தை முன்னாடியே மனப்பூர்வமாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அன்பே சாயில் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப பெருமையாக சொல்லணும், பிரச்சனை தீராமலே நான் சந்தோஷமாக இருக்கிறேன்றாங்க. இது வந்து வழியை உணர்ந்துட்டாங்க. எஸ் நான் என் வழியை உணர்ந்துட்டேன்ப்பா, இனி எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வழியை உணராதவர்கள் அந்த வழி இல்லைன்னா தான் அந்த நன்றியை சொல்லுவாங்க. ஆனால் வழியை உணர்ந்தவர்கள் கடவுள்கிட்ட போனதுக்கப்புறம் அந்த வழி உணர்ந்ததால், அவங்க முழுசாக அதை அக்செப்ட் பண்ணதால் தெய்வத்துக்கிட்ட நெருங்குதல் அப்படின்றது ரொம்ப 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 ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா சாயப்பா உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அத்தனையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வார்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைரா. சாயிரா, ஓம் சாயிரா, சாயிரா, ஓம்.